Hi friends, welcome to Shree Deepi Designers. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஒரு டிசைன்டு பிளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு பட்டு சாரியோட பிளவுஸு எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சாரியோட பேக் நெக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் லைனில் வந்து ஒரு பாட் நெக் ஷேப் போட்டுட்டு அதுக்கு இன்னராக வந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு வந்து உள்ளே போய் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு ஒரு சின்னதாக ஒரு கட் ஒர்க் டிசைன் வரும். இந்த பக்கம் ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக ஸ்டோன்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட அவுட்டர் லைனில் யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி ஒரு சுகர் பீட், ஸ்டோன் செயின், அப்புறம் வந்து சுகர் பீட், இந்த மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோடய சென்ட்ரல் போர்ஷனில் ஒரு லோட்டஸ் டிசைன். இது பார்த்திங்கன்னா சாரியில் இந்த ஃப்ளார் இருந்தனால சேம் அதே டிசைன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சாரியில் பார்த்திங்கன்னா க்ரீனு, பிங்க்கு, ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ளூ வந்து சென்டராக ஒரு குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து பீட் வச்சு லோடிங் பேடர் லோட் ஸ்டிச்சில் பீட்ஸ் வச்சு கொடுத்துட்டு இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஞ்ச் நட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளார்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃப்ளாட் லோடு. அதில் வந்து இன்னர் சைடில் வந்து கோல்டன் கலரில் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி அங்கங்கே வந்து சின்னதாக கட்டிங் அப்படியே கொடுத்த மாதிரி ஒரு ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அப்படியே வந்து கொடி வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி போட்டுட்டு அதோடய லீவ்ஸ்க்கு எல்லாமே கட் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். இதோட எண்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு முட்டு இருக்கிற மாதிரி ஒரு பேர்ல் பீடும் ஒரு கோல்டு பாலும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு ஹாஃப் ஃப்ளார் இருக்கிற மாதிரி அதுலேருந்து ஒரு கொடி இந்த மாதிரி இந்த சைட்லேயும் வச்சுருக்கேன். ஓவரால் பேக் நெக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஷோல்டரில் உள்ள டிசைன் பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். சின்ன சின்னதாக செக்கடு போட்டுட்டு நம்ம சாரியில் பிங்க் கலர் இருந்தனால பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் பாக்ஸஸில் வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டு ஷோல்டர்லையுமே இருக்கும். இதோட ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே கண்டினியூ ஆகிருக்கும். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ரொம்பவே கிராண்டாக இருக்கும். இதோட ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இந்த போர்ஷனில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ரெண்டுமே கண்டினியூ ஆகிற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஒரு லுக் கிடைக்கும். இப்போ இதோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். நம்ம வந்து பேக் நெக்கில் ஷோல்டரில் வந்து வந்த அதே டிசைனை நல்ல ஒரு 2 இன்ச்சுக்கு நல்ல கெட்டியான ஒரு பார்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரியே சுகர் பீட், ஸ்டோன் செயின், சுகர் பீட் அந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு கட்டு கொடுத்த மாதிரி ஒரு சாரீக்கு ப்ளவுஸோட ஹேண்ட் பீஸில் வந்து இந்த மாதிரி ஒரு பார்டர் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாரும் வந்து சாரியில் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு மாங்காய் ஷேப் ரெடி பண்ணி அதில் இந்த சென்டர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஞ்சு நாட், ப்ளூ கலரில் ஃப்ரெஞ்சு நாட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஃபுல்லாக அந்த கொடியிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொடியில் வந்து வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி வந்து அவுட்டர் லைன் வந்து ஜரி வச்சு அவுட்டர் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து லாஸ்ட்டாக ஃபுல்லாகவே வந்து த்ரெட்டு வச்சு ஒரு அவுட்லைன். இந்த மேங்கோ டிசைன்லேருந்து ரெண்டு பக்கமும் சின்னதாக ஒரு கொடி இருக்கிற மாதிரி அதோட எட்ஜில் வந்து ஒரு சின்னதாக அந்த மாதிரி ஒரு அன்இவனான ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். லீஃப்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். இதான் ஹேண்ட், இதான் ப்ளவுஸோட ஸ்லீவோட டிசைன். இந்த மாதிரி ப்ளவுஸ் நீங்களும் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா
யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீதிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஆரி கற்றுட்ருக்கீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் வச்சு நல்ல ஒரு கிராண்டான லுக்கை கொண்டு வரலாம். நீங்களும் இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.